வணக்கம், வெல்கம் டு பீப்பிள்ஸ் சேனல்ஸ் வியூவர்ஸ். மகா சிவராத்திரி சிறப்பாக நாம பார்க்க இருக்கின்ற திருக்கோவில் என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா என்று நந்தனாரின் குரலிற்கு காட்சியளித்த பொன்னம்பலத்து கூத்தன் நடராஜ பெருமானின் திருக்கோவிலை தான் நம்ம பார்க்க போறோம். சிதம்பரம் நடராஜ பெருமானினுடைய திருக்கோவில் அமைவிடம், அக்கோவிலினுடைய அமைப்பு, சிதம்பர ரகசியம், தல வரலாறு, இது எல்லாத்தையும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு விளக்கி சொல்றேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நடராஜ பெருமான் திருக்கோவில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்தில் தான் வந்து அமைந்திருக்குது. இந்த சிதம்பரத்தை நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து எந்த பகுதியிலேருந்து வந்தாலும் எளிமையாக வந்து அடைய முடியும். சிதம்பரம் ஒரு பெரும் நகரமாக இருக்கிறதுனால நீங்கள் இங்கே வந்தால் தங்குறதுக்கு நிறைய தங்கும் விடுதிகள் எல்லாமே உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறையவே இருக்குது. தற்காலத்தில் நாம் இந்த ஊரை சிதம்பரம் என்ற பெயரால் தான் வந்து நாம் அழைக்கிறோம். ஆனால் ஆதி காலத்தில், புராண காலத்தில் தில்லை என்ற பெயரால் தான் இது வந்து அழைக்கப்பட்டது. தில்லை மரங்கள் அதிகமாக இருந்த ஒரு வனமாக இருந்தது இந்த இடம். இதனால் வந்து தில்லை அப்படின்ற பெயரில் வந்து அழைத்திருக்கிறாங்க. சித் அம்பரம், இதில் சித் அப்படிங்கிறது அறிவையும் அம்பரம் அப்படிங்கிறது ஆகாசத்தையும் குறிக்கிறதாகும். இது வந்து காலப்போக்கில் சித் அம்பரம் சிதம்பரமாக இந்த திருக்கோவிலினுடைய பெயராக அமைந்தது. இக்கோவிலுடைய பெயரான சிதம்பரமே இந்த ஊரினுடைய பெயராகவும் அமைந்து போனது. காவிரி வடகரை சிவஸ்தலங்களில் ஒன்றாகவும், சைவ ஆகமங்களில் முதன்மை ஸ்தலமாகவும், கோயில் என்றால் சைவ இலக்கியத்தில் தில்லை நடராஜர் திருக்கோவிலையும், நால்வர்களால் தேவாரத்தில் போற்றி பாடப்பட்ட ஒரு ஸ்தலமாகவும், இப்படி பல சிறப்புகள் மிக்க ஒரு திருக்கோவிலாக அமைந்திருக்கிறது சிதம்பரம் நடராஜர் திருக்கோவில். சிதம்பரம் நடராஜர் கோவிலினுடைய அமைப்பு, பொதுவாகவே நாம் வந்து ஒரு கோவிலினுடைய அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ராஜகோபுரத்தில் தொடங்கி கொடிமரம், மூலவர் சந்நிதி, அப்புறம் அந்த அதில் உள்ள அந்த பிரகாரம், இதெல்லாம் தான் வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஆனால் இந்த தில்லை நடராஜருடைய கோவில் இருப்பிடமே வந்து ஒரு சிறப்பாக தான் வந்து அமைந்திருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னாக்கா, நாம் வாழ்கின்ற இந்த பூமியை வந்து அட்சரேகை, தீர்க்கரேகை, பூமத்திய ரேகை அப்படின்றது வந்து பிரிப்பாங்க. இதில் இந்த மத்திய ரேகை அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னாக்கா, பூமியினுடைய அந்த மைய பகுதியில் வந்து இருக்கக்கூடிய ஒரு ரேகை, இதை தான் வந்து நம்ம பூமத்திய ரேகை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த பிரபஞ்சத்தில், இந்த பூமியில் இருக்கக்கூடிய இந்த பூமத்திய ரேகையினுடைய மைய பகுதி எதுவோ அந்த மைய பகுதியில் தான் இந்த தில்லை நடராஜர் கோவில் வந்து அமைந்திருக்குது.
ஒரு மனிதனின் வாழ்வையும் அவனது மனநிலையையும் தீர்மானிப்பது இந்த பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பஞ்சபூதங்களுக்கு 5 ஸ்தலங்கள் சிவஸ்தலங்களாக வந்து அமைந்திருக்குது. அதுல ஆகாயத்திற்குரிய ஸ்தலமா வந்து இந்த சிதம்பரம் நடராஜர் கோவில் வந்து அமைந்திருக்குது. அதுலயும் காளகஸ்தி, காஞ்சிபுரம், தில்லை நடராஜர் இந்த 3 பஞ்சபூத ஸ்தலங்களும் வந்து ஒரே நேர்கோட்டில் அமைந்திருக்கிறதும் ஒரு சிறப்பான ஒன்றா தான் இருக்குது. இப்போ நாம பார்த்துட்டு இருக்கிற இந்த நடராஜர் திருக்கோவிலினுடைய அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, கிட்டத்தட்ட 40 ஏக்கர் நில பரப்பு அளவுல வந்து இந்த கோவிலை வந்து அமைத்திருக்கிறாங்க. இதனுடைய நுழைவு வாயில் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, 4 திசைகள்லையும் 7 நிலை ராஜகோபுரங்களை கொண்ட ஒரு நுழைவு வாயில் வந்து அமைந்திருக்குது. இந்த ராஜகோபுரங்களுடைய உயரம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 135 அடியா வந்து இருக்குது. இதுல கிழக்கு பக்கத்துல அமைந்திருக்கின்ற ராஜகோபுரத்துல வந்து நாட்டிய கலைக்கு உரிய அந்த 108 கரணைகள் வந்து சிற்பங்களா அமைத்திருக்கிறது. ரொம்பவே பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். ஆகம விதிகளின்படி அமைக்கப்பட்டுள்ள இத்திருக்கோவிலுடைய அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ராஜகோபுரம், அதனை அடுத்து வந்து பலிபீடம், கொடிமரம், மூலவரினுடைய சந்நிதி, தாயாருக்கான கருவறை, கணபதி, சுப்பிரமணியர், துர்கை, நவகிரகம், காலபைரவர், நால்வர், நாயன்மார்கள், இப்படி தனித்தனி சன்னதிகள் வந்து இந்த கோவிலில் வந்து அமைக்கப்பட்டிருக்குது. இக்கோவிலினுடைய தீர்த்த குளமான ஆனந்த தீர்த்தமும் இந்த கோவில் உள்புறத்திலேயே வந்து அமைக்கப்பட்டிருக்குது. இத்திருத்தலத்தில் சைவ மற்றும் வைஷ்ணவ ஒற்றுமையை எடுத்து காட்டும் விதமாக நம்ம நடராஜர் சந்நிதிக்கு நேர் எதிரே பார்த்தோம் அப்படின்னாக்கா, 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான கோவிந்தராஜ பெருமாளுக்கான சந்நிதியும் இந்த கோவிலில் வந்து அமைக்கப்பட்டிருக்குது. போல இந்த கோவிலுக்கான பலிபீடம், கொடிமரம் போன்றவை வந்து தனியாகவே இருக்குது. புண்டரீகவள்ளி தாயாருடைய சந்நிதியும் இந்த கோவில் உள்ளாரியே வந்து தனி சந்நிதியாக வந்து அமைக்கப்பட்டிருக்குது. கோவிந்தராஜ பெருமாளினுடைய உற்சவ மூர்த்தி பார்த்தசாரதி என்ற திருப்பெயரால் அழைக்கப்படுறார்.
நிருத்த சபை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வெளிப்பிரகாரத்தில் வந்து பஞ்சபாண்டவர்களால் வழிபடப்பட்ட அந்த சோமஸ்கந்த மூர்த்தியினுடைய சந்நிதியும் வந்து தனி சந்நிதியாக வந்து அமைக்கப்பட்டிருக்குது. இச்சந்நிதிக்கு அடுத்தாற்போல் வந்து கால சம்ஹார மூர்த்தியினுடைய சந்நிதியும் சரபேஸ்வரருடைய சந்நிதியும் வந்து அமைந்திருக்குது. இத்திருத்தலத்தினுடைய வழிபாட்டு முறைகள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ரூபம், ரூபரூபம், அரூபம், இந்த மூன்று முறைகளிலுமே வந்து இங்கே வந்து வழிபாட்டு முறைகளாக வந்து அமைந்திருக்குது. பொற்சபையின் உள்ளே நடராஜ பெருமான் ரூபமாகவும் ஸ்படிகலிங்கம் வந்து ரூபரூபமாகவும் ஆகாயம் என்னும் ஆதி அந்தம் இல்லாத அந்த திறந்த வழி அரூபமாகவும் சிவபெருமான் நமக்கு இங்கு வந்து காட்சியளிக்கின்றார். விஞ்ஞான அடிப்படையிலான ரகசியங்களை கொண்டு கட்டப்பட்டது தான் இந்த திருக்கோவில். அதில் முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு மூன்று ரகசியங்களை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். அதில் முதலாவது இத்திருக்கோவில் அமைந்திருக்கின்ற இடத்தின் அமைப்பு, இரண்டாவது நடராஜ பெருமானின் சிறப்பு, மூன்றாவது இத்திருக்கோவிலினுடைய வழிபாடு. இந்த மூன்றினை பற்றியும் இப்போ வந்து நம்ம வந்து பார்க்கலாம். நாம இந்த வீடியோ தொகுப்பினுடைய முற்பகுதியில் வந்து பார்த்தோம், இந்த திருக்கோவில் வந்து பூமத்திய ரேகையில் பூமியினுடைய மைய பகுதியில் அமைந்திருக்குதுன்னும், ஜியாகிரபி லொக்கேஷன் படி பார்த்தோம் அப்படின்னாக்கா பஞ்சபூத ஸ்தலங்கள் ஐந்துமே வந்து ஒரே நேர்கோட்டில் அமைந்திருக்கிறது, மற்றொரு விஞ்ஞான அதிசயமாக இருக்கின்ற ஒன்று தான். அடுத்ததாக நடராஜர் திருவுருவத்தின் தத்துவம். நடராஜர் வலது கையில் அபயமுத்திரையும் இடது காலை தூக்கியும் ஆனந்த தாண்டவம் புரிகின்றார். நடராஜ பெருமான் ஆடுகின்ற இந்த ஆனந்த தாண்டவத்தை வந்து அறிஞர்கள் வந்து காஸ்மிக் டான்ஸ், அதாவது பிரபஞ்சத்தின் நடனம் என்று வந்து உரைக்கிறார்கள். அபயமுத்திரை காண்பிக்கின்ற வலது கையிற்கும் தூக்கி நிற்கின்ற அந்த இடது பாகத்திற்கும் இடைப்பட்ட இடைவெளியை வந்து மில்கி வே, அதாவது பால்வெளி மண்டலத்தினை போன்று அமைந்துள்ளதுன்னு அறிஞர்கள் வந்து கூறியிருக்கிறாங்க. அவரது துடிப்பான இதயம் சோலார் சிஸ்டம், அதாவது இந்த பிரபஞ்சத்திலே வந்து உயிரோட்டம் உள்ள ஒரு இடம் அப்படின்னாக்கா இந்த சூரிய குடும்பம் தான் அதை குறிக்கிறது என்றும், அவரது இடையில் சுற்றி இருக்கின்ற பாம்பு ஓடிக்கொண்டே இருக்கின்ற காலத்தையும் அவரை சுற்றி இருக்கின்ற வட்டம் இந்த பிரபஞ்சத்தின் வட்டமாகவும் கருதப்படுகிறது. இந்த பிரபஞ்சத்தின் வட்டத்திற்கு உள்ளே சோலார் சிஸ்டம், மில்கி வே, காலம், இது எல்லாத்தையும் ஒன்றிணைத்த ஒரு உருவ தத்துவமாக தான் இந்த நடராஜரனுடைய திருவுருவ தத்துவம் வந்து அமைந்திருக்குது. மேலும் நடராஜ பெருமானனுடைய கால் கட்டை விரலின் கீழ்தான் வந்து பூமியினுடைய மையப்பகுதி வந்து அமைந்திருக்கு அப்படின்னும் அறிஞர்கள் வந்து எடுத்துரைக்கிறாங்க. திருவாரூரில் பிறக்க முக்தி, காசியில் இறக்க முக்தி, அண்ணாமலையாரை நினைக்க முக்தி, நடராஜரை தரிசித்தாலே முக்தி அப்படின்னு சிறப்பாக சொல்லுவாங்க. நாம இந்த சிதம்பரம் நடராஜர் திருக்கோவிலினுடைய தல வரலாறு,
உற்சவங்கள், இன்னும் பல தகவல்களை அடுத்த வீடியோவில் நாம் வந்து பார்க்கலாம்.